தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்எல்ஆர்னு சொல்லக்கூடிய வழங்குனர் ஓட்டுநர் உரிமம் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியும். இது ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பரிவாகன் வெப்சைட் வரும், அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டைரெக்டாக லிங்க் கிளிக் பண்ணி கூட நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம். வெப்சைட்டில் ஆன்லைன் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த மெனுபாரில் டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஹோம் பேஜில் டிரைவிங் லைசன்ஸ் எல்எல்ஆர் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு ஒன் அப்ளை ஃபார் லேர்னர் லைசன்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் 6 ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 6 ஸ்டேஜ் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஃபில் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ். இந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவைப்படும். ஆதார் கார்டில் சரியான டீட்டெயில்ஸ் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு 9 டிஜிட்டில் அப்ளிகேஷன் நம்பர் சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு அடுத்த 5 ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். யார் யாரெல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுன்றத வீடியோவில் சொல்கிறேன். தேர்ட் ஸ்டேஜ் ஃபீஸ் பேமெண்ட். ஃபோர்த்து ஸ்டேஜ் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த்து ஸ்டேஜ் அப்ளிகேஷன் ஃபார்மு, அக்னாலஜ்மெண்ட்டு, ஃபீஸ் பேமெண்ட்கான ரெசிப்ட், இது எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். ஃபைனல் ஸ்டேஜ் எல்எல் ஸ்லாட் புக்கு, அதாவது எல்எல் டெஸ்ட்டு ஆன்லைன்லேயே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்எல்ஆருக்கான நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ எல்எல்ஆருக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம். கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் அல்லது போக்குவரத்து துறை மூலமாக நிறுத்தி வச்சுருக்காங்களான்றதுக்காக அந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதில் ஃபஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது சென்டரில் ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க ஃபாரினர்ஸா, அகதிகளா, மாற்றுத்திறனாளிகளா, எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஜென்ரல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தால் டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மாற்றுத்திறனாளியை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். டோல்கேட்டில் டேக்ஸ் ஃப்ரீ கிடைக்கும். மற்றவங்க எல்லாம் ஜென்ரல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் சப்மிட் வையா ஆதார் ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் ஆதார் கார்டோட லிங்க் பண்ணலின்னா சப்மிட் வித்தவுட் ஆதார் ஆத்தன்டிகேஷன் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி உங்களுடைய மொபைல் நம்பரை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டோட லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும், அந்த ஓடிபியை இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது மூணு பாக்ஸ் இருக்கும், அதை டிக் மார்க் பண்ணிவிட்டு ஆத்தன்டிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஆதார் கார்டில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் பேஜில் லிங்க் ஆகிடும், அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் ஆதார் கார்டில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக இருக்குதான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்எல்ஆர் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் பேஜில் உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும், இதை எடிட் பண்ண முடியாது. நீங்கள் பேசிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பிளட் குரூப் டீட்டெயில்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய மொபைல் நம்பர், அடுத்ததான் அங்கே அடையாளங்கள் ரெண்டு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு இங்கிலீஷில் தெரியலைன்னா கூகுளில் தமிழில் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் கன்வெர்ட் ஆகிடும். கூகுள் டிரான்ஸ்லேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இங்கிலீஷில் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக ப்ரெசண்ட் அட்ரஸில் எத்தனை வருஷம் வசிக்கிறீங்கன்றதை கேட்டிருப்பாங்க, அதில் இயர் அண்டு மந்த்தை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் தேவைப்படுதுன்றதை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மோட்டார் வெஹிக்கிள் வித்தவுட் கியர், மோட்டார் வெஹிக்கிள் வித்து கியருன்னு ஆப்ஷன் இருக்கும், அதில் எது உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர் வீலர் ஓன்போர்டு வெஹிக்கிள் வச்சுருக்கீங்கன்னா எல்எம்வி லைட் மோட்டார் வெஹிக்கிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல்டுன்னு ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸில் இது ஃபில் ஆகிடும். இன்கேஸ் தேவையில்லைனா அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக் சிம்பிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரிட்டன் பேக் ஆகிடும். டூ வீலர் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்எல், ஸ்கூட்டி போன்ற வெஹிக்கிளுக்கு மோட்டார் சைக்கிள் வித்தவுட் கியர் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டூ வீலருக்கு கியர் இருக்கிற பெரிய வண்டிகளுக்கு மோட்டார் சைக்கிள் வித் கியர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட்
பண்ணுறதை ரைட் சைடு பாக்ஸில் மூவ் ஆகணும். அடுத்து செலக்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு மஞ்சள் கலர் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் 6 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் எஸ்ஆர் நோன்றது மாதிரி டிக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் வாகனம் ஓட்டும்போது சடன். 3வது ஒன்று, கை கால்களை ஏதாவது எழுந்திருக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 4வது ஆப்ஷன், கண் பார்வை குறைபாடு ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசியாக, நீங்கள் நோயால் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்களா, அதனால் பப்ளிக் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறான்றத கேட்டிருப்பாங்க, அதில் நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது கேப்சா கொடுத்துட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கம்ப்ளீட் ஆனதும் அப்ளிகேஷன் பேஜ் டவுன்லோட் ஆகிடும் PDF-ல. அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை, அப்ளிகேஷன் ஃபார்ம், அக்னாலஜ்மெண்ட், இது ரெண்டுத்தையும் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம்லேயே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் 9 digits ஜென்ரேட் ஆகிருக்கும். மறுபடியும் ஹோம் பேஜில் மெனு பாரில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைலுக்கு அப்ளிகேஷன் நம்பர் சென்ட் ஆகிருக்கும், அந்த அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்றதை செக் பண்ணிக்கலாம். மறுபடியும் அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைடில் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் ஸ்லிப்பு, அப்ளிகேஷன் ஃபார்மு, செல்ஃப் டிக்ளரேஷன், இது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பேஜில் ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணவங்க யாருமே RDO ஆஃபீஸ் போக தேவையில்லை, ஆன்லைன்லேயே LLR சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்தியன் சிட்டிசன் இல்லாதவங்க, மாற்றுத்திறனாளி, அகதிகள், இவங்கெல்லாம் நேரடியாக போகிற மாதிரி இருக்கும். அவங்க LLR-ஐ பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஸ்டேஜில், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அப்லோட் டாக்குமெண்ட் தேவை கிடையாது LLR-க்கு, அதனால் எக்ஸம்டட்னா விலக்கு அளிக்கப்பட்டது, அதாவது டிரைவிங் லைசன்ஸ் அப்போ நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். 3rd ஸ்டேஜ் ஃபீஸ் பேமெண்ட், இப்போ ஃபீஸ் பேமெண்ட் முடியாதனால நம்ம ஃபீஸ் பேமெண்ட்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிக்கலாம். 4th ஸ்டேஜ் LL ஸ்லாட் புக், அதுவும் விலக்களிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸ் பேமெண்ட் மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா LL டெஸ்ட் எழுதிட்டு நீங்கள் உங்களுடைய LLR-க்கான சர்டிஃபிகேட்டை ஜென்ரேட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஃபீஸ் பேமெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா எகைன் ஹோம் பேஜில் ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் டைப் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் உள்ள கிளிக் ஹியர் டு கால்குலேட் ஃபீ அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான ஃபீஸு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஆன்லைனில் ஜிபே, ஃபோன்பே மூலமாக கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு கனரா பேங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பே பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராசஸ் ஃபெயிலியர் ஆகாது. பே நவுன்னு கொடுத்ததுக்கப்புறம் UPI-ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஜென்ரேட் QR-ன்னு இருக்கும், அந்த ஜென்ரேட் QR-ஐ கிளிக் பண்ணதுக்கப்புறம் QR கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதும் பிரிண்ட் ரிசிப்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பேமெண்ட்டுக்கான ரிசிப்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் பேமெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இதை வச்சு நம்ம பேமெண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் டுட்டோரியல் ஃபார் LL டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அப்ளிகேஷன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் OTP-ன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் ஆகும். அந்த OTP நம்பரை டைப் பண்ணிவிட்டு லாங்குவேஜில் தமிழ்ன்றதை சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா வீடியோ ஆன் ரோட் சேஃப்டின்னு ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் LLR டெஸ்ட்டு ஆன்லைனில் எழுத முடியும். 12 நிமிஷம் வீடியோ ஓடும், அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்கணும். இந்த வீடியோவில் ரோடு சேஃப்டி சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அதை எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உள்ள டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக தான் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்ததுக்கப்புறம் யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி வியூடு த டுட்டோரியல் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் அப்போ தான் ஜென்ரேட் ஆகும். ஐ கன்ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் LL டெஸ்ட் எழுதுறதுக்கு போயிடலாம். இன்கேஸ் பேஜ் எரர் ஆகிடுச்சுன்னா ஹோம் பேஜ்லேயே LL டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பேஜுக்கு வந்துடலாம். இந்த பேஜில் அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, பாஸ்வேர்டு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. 6 digits இருக்கும் அல்லது 5 digits இருக்கும். இன்கேஸ் வரலினா ரீசெண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்கள் மொபைலுக்கு பாஸ்வேர்டை ரீசெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு ப்ரொசீடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி, ஸோ அடுத்த பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதில் கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் எக்ஸாம் எந்த லாங்குவேஜில் எழுதிருக்கீங்கன்னு கேட்பாங்க, அதில் தமிழ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது எக்ஸாம் வித்தவுட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஐ ஹாவ் ரீட் த அக்ரி அப்படின்னு ரெண்டு பாக்ஸ் இருக்கும், அதில் டிக் மார்க் கொடுத்துட்டு கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு 10 questions கேட்டிருப்பாங்க, அதில் ஒரு கொஸ்டின்ஸுக்கும் 60 seconds 1 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணிடணும்.
படத்தில் உள்ள குறியீடு எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சரியான ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரீன் கலரில் சரியான விடை ஷோ ஆகும். தவறான விடையை கொடுத்துருந்தீங்கன்னா ரெட் கலரில் லிங்க் பண்ணி காட்டும். சிம்பிள்ஸுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே PDF-ல லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் இன்கேஸ் LLR டெஸ்ட்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா மறுபடியும் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் எல்லா 10 கேள்விகளை குறைஞ்சது 6 கேள்வியாவது பதில் அளிச்சிங்கன்னா தான் நீங்கள் பாஸ் மார்க் வாங்க முடியும். எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளித்ததுக்கப்புறம் கடைசியாக உங்களுடைய மார்க் ஷோகாகும். அதுலேயே நீங்கள் பாஸாக ஃபெயிலான்றதை டிக் மார்க் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ இதிலேயே உங்களுடைய LLR நம்பரும் ஜென்ரேட் ஆகும். இந்த பேஜை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கான மெட்டீரியலை டிஸ்கிரிப்ஷனில் PDF-ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன சிம்பிள் டீட்டெயில்ஸ்ன்றதை தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதை கையில் வச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். LLR டெஸ்ட்டு பாஸ் ஆனதுக்கப்புறம் LLR-ஐ ஆன்லைன்லேயே எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஹோம் பேஜில் லேர்னர் லைசன்ஸ்னு ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் பிரிண்ட் லேர்னர் லைசன்ஸ் ஃபார்ம் 3 ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கேப்சா, இதை மூணத்தையும் சரியாக கொடுத்துட்டு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு OTP ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த OTP நம்பரை சரியாக என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய லேர்னிங் லைசன்ஸுக்கான சர்டிஃபிகேட் PDF-ல டவுன்லோட் ஆகிடும். இதிலே உங்களுக்கு சர்டிஃபிகேட்க்கான வேலிடிட்டி கொடுத்துருப்பாங்க. 6 மாதம் வரைக்கும் இந்த LLR-ஐ வச்சு நீங்கள் வாகனத்தை ஓட்டிக்கலாம். இது ஆன்லைன் மூலயமா ஜென்ரேட் பண்ண சர்டிஃபிகேட், அதனால் RDO ஆஃபீஸ் மூலயமா நேரில் போயிட்டு சைன் எதுவும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு வாகனத்தை ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. LLR சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் டேட்டு கொடுத்துருப்பாங்க, வேலிட் ஃப்ரம்ன்ட்டு 13/2/2024 கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து 12/8/2024 6 மாதம் வரைக்கும் இது செல்லுபடி ஆகும். குறைஞ்சது 1 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸே அப்ளை பண்ண முடியும். அதாவது இன்றைய தேதிக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா அடுத்த மாதம் இதே தேதிக்கு நீங்கள் டிரைவிங் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தது 1 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணி ஆக முடியும். டிரைவிங் லைசன்ஸ் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வேட்டு தமிழன் இ சேவை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாகனம் ஓட்டும்போது ஹெல்மெட், சீட் பெல்ட் அணிந்து கவனமாக வாகனம் ஓட்டவும்.